பிஇ பிடெக் படிப்புகளில் சேர இன்று முதல் மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை அறிவிப்பு. தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்படலாம் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வானிலை மையம் எச்சரிக்கை. பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தின் பெரும்பாலான அணைகள் நிரம்புகின்றன. 27வது முறையாக 100 அடியை எட்டியது பவானிசாகர் அணை. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முதல் தகவல் அறிக்கை தாக்கல். வருமானத்தை விட 55% சொத்து சேர்த்துள்ளதாக வழக்கு பதிவு. பெரம்பலூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு. அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி சாலையில் அமர்ந்து வாகன ஓட்டிகள் போராட்டம். மதுரை மாவட்டம் சேடப்பட்டியில் கூட்டுக் குடிநீர் திட்ட குழாய் உடைந்து வீணாகி வரும் குடிநீர். விவசாய நிலங்களுக்குள் நீர் புகுந்து பயிர்கள் அழுகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் இன்று தொடங்கி 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இமாச்சல பிரதேசம் கின்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 9 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிராவின் கடலோரப் பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் இதுவரை 73 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 68,000 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பரவல் எதிரொலியால் CBSE பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் 2021-22 கல்வியாண்டில் 30% பாடத்திட்டங்களை குறைக்க மத்திய கல்வி வாரியம் முடிவு செய்துள்ளது. ஆப்கானில் கடந்த 24 மணி நேரத்தில் 262 தாலிபான் பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் சிகரெட் விற்பனை 33% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள ITC நிறுவனம் கடந்த காலாண்டில் ரூபாய் 3,280 கோடிக்கு லாபம் ஈட்டியுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பாலக்காடு, ஆலப்புழா, எர்ணாகுளம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் இங்கிலாந்திடமிருந்து சாதகமான பதில் வந்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷன் வர்தன் ஷிரிங்கபா கூறியுள்ளார். கொரோனாவால் நிறுத்தப்பட்டிருந்த IPL தொடரின் எஞ்சியுள்ள போட்டிகள் வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி துபாயில் தொடங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவிடம் 7-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. மாணவர்கள் BE, BTEC ஆகிய படிப்புகளில் சேர்வதற்கு இன்று முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரையில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்பில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர விரும்பும் மாணவர்கள் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரையில் www.tnea.org அல்லது
www.tndte.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்கள் விண்ணப்பம் செய்வதற்கு உதவிடுவதற்காக பொறியியல் கல்லூரிகளில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் உதவி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்றும், மேலும் கொரோனா பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் விண்ணப்பம் செய்ய தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும் உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கோவை, தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிதமான மழையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு, சேலம், மதுரை, விருதுநகர், தருமபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், எஞ்சிய மாவட்டங்களில் பெரும்பாலும் லேசான மழை அல்லது வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அதிகபட்சமாக வெப்பநிலை 36 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும், கடந்த 2016 மற்றும் 2021 ஆண்டு தேர்தலின்போது அவர் வேட்புமனு தாக்கலின்போது குறிப்பிட்டிருந்த சொத்து மதிப்பிற்கும் தற்போதைய சொத்து மதிப்பிற்கும் 55% வித்தியாசம் இருப்பதால் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விரைவில் அவர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும், விரைவில் எம் ஆர் விஜயபாஸ்கர் வங்கி கணக்குகள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும், இதனையடுத்து ஆதாரம் கிடைக்கும் பட்சத்தில் வங்கி கணக்கை முடக்கவும் திட்டமிட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் அரியலூர் சாலையில் பேரளி அருகே அமைந்துள்ள சுங்கச்சாவடி நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் இருந்தது. தற்போது இந்த சுங்கச்சாவடியில் சோதனை ஓட்டம் தொடங்கி கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுங்கச்சாவடியை கடக்கும்பொழுது அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், ஓட்டுநர்களுக்கான ஒய்வறை, கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என கூறி வாகன ஓட்டிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் தொடங்கி செட்டியப்பட்டி, தொட்டப்ப நாயக்கனூர், உசலம்பட்டி வழியாக சேடப்பட்டி வரை சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் செல்கிறது. இதன் மூலம் சுமார் 100 அதிகமான கிராம பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்து வரும் நிலையில், கடந்த ஓராண்டாக செட்டியப்பட்டியில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது. அருகே உள்ள விவசாய நிலங்களுக்குள் நீர் புகுந்து குளம் போல் தேங்கி கிடப்பதால் விவசாய பயிர்கள் அழுகி சேதமடைவதாகவும், பலமுறை கூட்டு குடிநீர் திட்ட அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் கண்டுகொள்வதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குடிநீர் வீணாகி விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதை தடுத்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கீழ விளாத்திக்குளம் கிராமத்தில் உள்ள புது கண்மாயில் தண்ணீர் நிரம்பியதும் கிராம மக்கள் சார்பில் மீன்குஞ்சுகளை வாங்கி விடுவதும், ஆடி மாதத்தில் பொது கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடப்பதும் வழக்கமாக அந்த பகுதி மக்கள் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 6 முன்பு மீன்குஞ்சுகள் கண்மாயில் விடப்பட்டு இந்த நிலையில் கிராம மக்கள் சார்பில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து ஆர்வமுடன் மீன்பிடித்தனர். உளுவை, கெண்டை, கட்லா உள்ளிட்ட பல்வேறு வகை மீன்களை பொதுமக்கள் பிடித்து சென்றனர். ஒரு சிலருக்கு 3 முதல் 10 கிலோ வரை எடை கொண்ட மீன் பிடிப்பட்டதால் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். கிராம மக்களின் ஒற்றுமைக்காக ஆண்டுதோறும் இந்த மீன்பிடி திருவிழாவை அந்த கிராம மக்கள் ஒருங்கிணைந்து நடத்துகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 10 நாட்கள் புத்தக கண்காட்சி நடந்தது. மழலியர் முதல் முதியவர் வரை அனைத்து தரப்பினருக்கும் பயன்படும் புத்தகங்களும் இதில் இடம்பெற்றிருந்தன. இருப்பினும் இந்த புத்தக கண்காட்சியில் வாசகர்கள் வருகை தராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. முந்தைய காலங்களில் புத்தக கண்காட்சி நடந்தபோது தினமும் 10,000 ரூபாய்க்கு புத்தக விற்பனை நடைபெற்ற நிலையில் தற்போது கண்காட்சியில் 1,000 ரூபாய்க்கு கூட விற்பனையாகவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து புத்தக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் சிவானி சதீஷ் கூறுகையில், சமூக வலைதளங்களின் தாக்கம் இன்றைய இளைய சமூகத்தினரின் பெரும்பாலான நேரத்தை விரயம் செய்கின்றன என்றும், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வழங்கும் இலவச இன்டர்நெட் என்ற வலையில் வீழ்ந்து பெரும்பாலான மாணவர்கள் நேரத்தை அதிலேயே செலவிடுவதாகவும் கூறினார். வயது வேறுபாடின்றி அனைவரும் செல்போனின் தொடுதிரைக்கு அடிமையாகிவிட்டதால் இவர்கள் வாசிப்பு என்ற அறிவு தேடலை கற்றுக்கொள்ளாமலேயே காலத்தை வீணாக்குகின்றனர் என்று சதீஷ் கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலம் வட்டாரத்தில் பலரும் கொப்பரை உற்பத்தியில் ஈடுபட்டு உள்ளனர். கொப்பரை உற்பத்தி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நபார்ட் நிறுவனத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட தரம் அளவு கொண்ட அரவை கொப்பரை தேங்காய் கிலோ 103.35 ரூபாய்க்கும் பந்து கொப்பரை தேங்காய் கிலோ 106 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுகிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓமலூர் உட்பட சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் நிலத்தின் சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை நகல், வங்கிக் கணக்கு ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் எனவும், தேங்காய்க்கு உரிய தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சிக்குட்பட்ட நடுப்பட்டி பகுதியில் சுமார் 5,000 மேற்பட்ட விவசாயிகள் நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்களை பயிர் செய்து வருகின்றனர். மாயானூரிலிருந்து கதவணையிலிருந்து பிரிந்து தாயானூர் வரை செல்லும் கட்டளை மேட்டு வாய்க்கால் மூலம் நடுப்பட்டி விவசாயிகள் பாசன வசதி பெற்று வந்தனர். இந்த பாசன வாய்க்காலில் நடுப்பட்டி பகுதியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். மாயனூரிலிருந்து HLC பாசன வாய்க்கால் பெரியது. அந்த HLC வாய்க்கால் இருந்து நடுப்பட்டியில் 13 சி பிரிவு வாய்க்கால் HLC வாய்க்காலிருந்து எங்களுக்கு பெரியது. அந்த வாய்க்கால் தான் இருக்கிற அந்த HLC பாசனத்திலேயே அதிக நீளமான 4 மீட்டர் தூரத்தில் போய் பாயக்கூடிய வாய்க்கால் இருக்குது. 4 கிலோமீட்டர் தூரத்தில் போய் பாயக்கூடிய வாய்க்கால் இருக்குது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தங்கள் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல விவசாயிகள் ஒன்று சேர்ந்து தங்களது சொந்த செலவில் ஒவ்வொரு ஆண்டும் தூர்வாரி வருகின்றனர். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கில் வருமானம் பாதிக்கப்பட்டதால் தூர்வார வழியின்றி திணறி வருகின்றனர் விவசாயிகள். இது வந்து நாங்கள் பலமுறை கேட்டு தூர்வார சொல்லி ஆபீஸில் ஜே ஆபீஸ்லையும் கேட்டோம். அவங்க ஒரு தடவை கூட செஞ்சு கொடுக்கல. நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை விவசாயிகளாக பார்த்து ஏதோ கொஞ்சம் வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் 6 மாசமாக தண்ணி வராமல் இந்த HLC வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால 6 மாசமாக தண்ணி வராதனால மிகுந்தமாக ரொம்பவும் புதராக மண்டி போச்சு. இதுகுறித்து பொதுப்பணித்துறையினரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்று தெரிவிக்கும் நடுப்பட்டி விவசாயிகள் தங்களின் நலன் கருதி தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உதவிடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாற்ற அளவு இதெல்லாம் எங்களுக்கு எடுத்து கடமடை இதை வரல 40 நாள் ஆயிருச்சு. இது நாள் வரல எடுக்கல, போய் தண்ணியும் சேரல. நாங்க இன்னும் 2 மாசம் போனா கூட இதை தூர் வாரலன்னா எடுக்க முடியாது, அங்கேயும் போய் சேராது. இந்த இதனால உங்களுக்கு தள்ளி செஞ்சு எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கவும் போடணும். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பியது. இதனால் அணைக்கு வரும் உபரிநீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. இதனால் 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 100 அடியை எட்டியுள்ளது. அணைகளின் விதி தொகுப்புப்படி ஜூலை மாதம் 100 அடிக்கு மேல் வெள்ளநீரை தேக்கி வைக்க இயலாது என்பதால் அணைக்கு வரும் உபரிநீர் அப்படியே ஆற்று மதகில் திறந்துவிடப்படுகிறது. 1955ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பவானிசாகர் அணையில் 27வது முறையாக அணை 100 அடியை எட்டியுள்ளது. அணை 100 அடியை தொட்டதால் நீர்ப்பிடிப்பு பகுதி கடல் போல காட்சியளிக்கிறது.
தென்காசி மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக பெய்த கனமழையால் மேக்கரை அடவி நயினார் கோவில் அணை நிரம்பி வருகிறது. மேக்கரையில் உள்ள அடவி நயினார் கோவில் அணை 132 அடி கொள்ளளவு கொண்டது. நேரடியாக 7000 ஏக்கர் பாசன வசதியும் சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது. தற்போது பெய்த கனமழையால் அணைக்கு வரும் தண்ணீர் அளவு அதிகரித்து அணை நிரம்பி வழிகிறது. சுமார் 47 மீட்டர் உயரம் கொண்ட அணையில் நீர் வழிந்தோடி வருவது அழகாக காட்சி தரும் என்பதால் அணைக்கு அருகே செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து பொள்ளாச்சி வால்பாறை பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக 160 அடி கொள்ளளவு கொண்ட சோளையார் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் தற்போது சேடல் டேம் வழியாக பரம்பிக்குளம் அணைக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் 50.90 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு தொடர்ந்து 7597 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட தொகுப்பணைகள் நிரம்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் கோவை திருப்பூர் மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கால்நடை வளர்ப்பு அதிகமாக உள்ளது. இதில் கறவை மாடுகள் சினை பிடிப்பதில் சிக்கல் ஏற்படுவதை தொடர்ந்து கால்நடை மருத்துவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளனர். வெளிநாட்டு தீவன பயிரால் கறவை மாடுகளின் இனப்பெருக்கத்தில் சிக்கல் ஏற்படுவதாக வேளாண்மை விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சமீப காலமாக கறவை மாடுகளின் இனப்பெருக்கம் தள்ளிப்போவதாகவும் சினை பிடிக்காத நிலை ஏற்படுவதாகவும் எழுந்த புகாரை அடுத்து விஞ்ஞானிகள் கள ஆய்வு மேற்கொண்டதில் தீவன பயிரில் உள்ள வேதிப்பொருட்களின் அளவு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதன்படி ஓமலூர் விவசாயிகள் தங்களது மாடுகளுக்கு கொடுக்கும் சூப்பர் நேப்பியர் எனப்படும் வெளிநாட்டு தீவன பயிரில் 2.8% குறைவாக இருக்க வேண்டிய ஆக்சாலிக் அமிலத்தின் அளவு அதிகமாக உள்ளதாகவும் இதனை கறவை மாடுகள் தொடர்ந்து உண்பதால் சிறுநீரகம் வழியாக அதிக அளவு கால்சியம் சத்து வெளியேறுவதால் சினை பிடிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சினை பிடித்தாலும் கன்று ஈனும்போது மாடுகள் பலவீனமாகி எழுந்து நிற்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்பதால் சூப்பர் நேப்பியர் தீவன பயிரை கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது என்று வேளாண்மை விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே அதற்கு மாற்றாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ள கோ 3, கோ 4, கோ 5 ஆகிய புல் வகைகளை கறவை மாடுகளுக்கு தீவனமாக வழங்க வேண்டும் என்றும் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் அறிவுரைகள் வழங்கியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியில் பாளையப்பாடி, அன்னிமங்கலம், காரைப்பாக்கம், மஞ்சமேடு, முடிகொண்டான், திருமானூர் மற்றும் திருவங்கனூர் ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் நந்தியாறு வாய்க்காலில் வரும் நீரில் சுமார் 15,000 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகிறது. இந்த நிலையில் நந்தியாறு வாய்க்கால் தூர்வாரப்படாமல் முட்கள் மண்டி மதகுகள் சேதமடைந்து உள்ளது. இதனால் சில நபர்கள் வாய்க்காலில் குழாய் போட்டு வயலுக்கு தண்ணீர் கொண்டு செல்கின்றனர். இதனால் வாய்க்காலை நம்பியுள்ள அனைத்து நிலங்களுக்கும் தண்ணீர் செல்வதில்லை. மேலும் நந்தியாறு வாய்க்காலின் கடைசி நீர்பிடிப்பு பகுதியான அய்யனார் குளம் திருவெங்கனூரில் உள்ளது. இந்த குளமும் அதற்கு முன்பாக உள்ள வாய்க்கால் முழுவதும் கருவேலி மரங்கள் அடர்ந்து உள்ளது. இந்த குளத்தின் மூலம் சுமார் 1500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. எனவே நந்தியாறு வாய்க்கால் மற்றும் அய்யனார் குளம் ஆகியவற்றை தூர்வாரி மதகுகளை சீர் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தின் 439வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக இத்திருவிழாவில் போலீஸ் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி ஜெயக்குமார், கொரோனா ஊரடங்கால் பக்தர்கள் பங்கேற்பின்றி கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றதாகவும், கொடியேற்றத்திற்கு பிறகு பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் ஒருவழி பாதையில் கோவிலுக்குள் வரிசையாக தரிசனம் பெற்றுச் செல்ல அனுமதிக்கப்படுவர் என்றும் கூறினார். கொரோனா ஊரடங்கால் தேர்பவனி, சொரூப பவனிக்கு மட்டும் இந்தாண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஜெயக்குமார், ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர் உட்பட 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் ஆராதனைகள் மற்றும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு
ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் எஸ்பி ஜெயக்குமார் கூறினார். சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு தளத்தில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை முதன்மை செயலர் சந்திரமோகன் ஆய்வு செய்தார். ஏழாம் கட்ட அகழ்வாய்வுக்காக தோண்டப்பட்ட குழிகளை பார்வையிட்ட அவர் அங்கு கிடைத்த தொன்மையான பொருட்கள் குறித்து தொல்லியல் ஆய்வாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் கீழடியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் அகழ்வைப்பகம் கட்டிடப் பணியையும் பார்வையிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதால் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சுற்றுலாப் பயணிகளின் வருகைக்காக கடற்கரைகள், பூங்காக்கள், படகு குளங்கள் ஆகியவற்றை திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான வெளிமாநில சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்தனர். புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையில் குவிந்து கடலில் குளித்தும் காற்று வாங்கியும் விடுமுறையை குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழ்வுடன் கழித்தனர். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமாக சுற்றுலா தலங்களுக்கு அதிக அளவில் வரத் தொடங்கியிருப்பதால் சுற்றுலாவை நம்பியுள்ள வியாபாரிகள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனால் அரசின் வருவாய் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அண்ணா நகர் பகுதியில் உள்ள மைதானத்தில் ஸ்பாட் கால்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி 2 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இப்போட்டியில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியிலிருந்து 43 அணிகள் கலந்து கொண்டன. இதில் முதலிடம் பிடித்த ஒரத்த நாடு அணிக்கு ரூபாய் 15,000, இரண்டாம் இடம் பிடித்த திருச்சி அணிக்கு ரூபாய் 12,500, மூன்றாவது இடம் பிடித்த திருநெய்வர் அணிக்கு ரூபாய் 10,000, நான்காம் இடம் பிடித்த வேளாங்கண்ணி அணிக்கு ரூபாய் 7,500 மற்றும் சிறந்த 3 வீரர்களுக்கு தலா ரூபாய் 2,000 பரிசாக வழங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கண்டியூர் வாய்க்காலில் தண்ணீர் வராததால் சுமார் 150 ஏக்கர் விவசாய நிலத்தில் குறுவை சாகுபடி கைவிடப்பட்டுள்ளது. திருவையாறு அடுத்த கண்டியூர் காட்டுக்கோட்டை வரையில் சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்கள் அனைத்தும் கீழ திருப்பந்துருத்தி குடமுருட்டி ஆற்றிலிருந்து தலைப்பு வாய்க்காலான கண்டியூர் வாய்க்கால் வரை பாசன வசதி பெற்று வந்தது. இந்த நிலையில் ஜூன் 12 தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு மீண்டும் கல்லணையில் 17 தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசு உடனடியாக கீழ திருப்பந்துருத்தி குடமுருட்டி ஆற்றில் கண்டியூர் வாய்க்கால் தலைப்பு மாற்றி அமைத்தால் மட்டுமே தண்ணீர் வந்து சேரும் என்றும், இல்லையெனில் பம்பு செட்டுகளில் தண்ணீர் இறைக்கும் அவல நிலை நீடிக்கும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக தலைப்பை மாற்றியமைத்து சம்பா சாகுபடி செய்வதற்கு உதவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று மற்றும் சாலை விபத்துகள் ஏற்படுவதால் குறுகிய சாலைகளில் ஆட்டோ ஆம்புலன்ஸின் தேவை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பல்வேறு நிறுவனங்களின் பங்களிப்புடன் ராதிகா சாஸ்திரி எனும் தன்னார்வலர் ஆக்ஸிஜன் உட்பட பல்வேறு வசதிகளுடன் கூடிய ஆட்டோ வடிவிலான 6 மினி ஆம்புலன்ஸுகளை வழங்கியுள்ளார். இதேபோன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு லாலி மருத்துவமனையில் இயற்கையிலிருந்து காற்றினை எடுத்து நிமிடத்திற்கு 500 லிட்டர் வரை நோயாளிகளுக்கு வழங்கும் ஆக்ஸிஜன் உற்பத்தி கலனை ACD கிராண்ட் என்ற தனியார் அமைப்பின் மூலம் 70 லட்சம் செலவில் சமூக ஆர்வலர் ராதிகா சாஸ்திரி அரசு லாலி மருத்துவமனைக்கு இலவசமாக பெற்றுத்தந்தார். இந்த இரு நிகழ்வுகளும் குன்னூர் பகுதி மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் பிரதமரின் மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் ராதிகா சாஸ்திரியை பிரதமர் பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் காவல் உட்கோட்ட பகுதிகளுக்கு உட்பட்ட விளாத்திக்குளம், எட்டயபுரம், புதூர், சங்கரலிங்கபுரம், குளத்தூர், எப்போதும் வென்றான், சூரங்குடி, தருவைக்குளம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு பணிச்சுமை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏற்படும் மன அழுத்தங்களை போக்கும் விதமாக மூச்சு மற்றும் யோக பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விளாத்திக்குளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை தனியார் கல்லூரி சார்பாக காணொலி மூலம் மூச்சு மற்றும் யோகா பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்த யோகா பயிற்சி விளாத்திக்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் தொடங்கி வைத்தார். இதில் 40க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர்.
தஞ்சை மாவட்டம் கூதலூர் அருகே உள்ள கள்ளப்பெரம்பூர் ஏரி தஞ்சை மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியாக கருதப்படுகிறது. 639 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரிக்கு வெண்ணாற்றிலிருந்து பிரியக்கூடிய ஆனந்த காவிரி கிளை வாய்க்கால் மூலம் கள்ளப்பெரும்பூரில் உள்ள செங்கல் நீர் ஏரிக்கு தண்ணீர் வருகிறது. பல ஆண்டுகளாக தூர் வாரப்படாத நிலையில் விவசாயிகள் பங்களிப்புடன் சுமார் 80 லட்சம் ரூபாய் செலவில் முதற்கட்டமாக கடந்த 2 ஆண்டுகளாக தூர் வாரப்பட்ட நிலையில் ஏரியின் 8 மதகுகளும் சீர் செய்யப்பட்டுள்ளது. இதனால் கள்ளப்பெரும்பூர், சீராளூர், தென்னங்குடி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேரடியாக சுமார் 2000 ஏக்கரும் மறைமுகமாக 8000 ஏக்கரும் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஏரி தூர்வாரப்பட்டு மதகுகள் சரி செய்யப்பட்டதால் பல ஆண்டுகளுக்கு பிறகு குறுவை சாகுபடியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். விடுமுறை தினமான இன்று ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தினமும் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். கோயிலின் உட்புறத்தில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளில் நீராட தடை உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் நீராடிவிட்டு அதன் பின் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இருப்பினும் பல இடங்களில் பக்தர்கள் மாஸ்க் அணியாமல் இருப்பதும் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருப்பதும் கொரோனா பரவலுக்கு வித்திட்டுவிடும் என உள்ளூர் மக்கள் அஞ்சுகின்றனர். கோவை சரவணம்பட்டி அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் மகிஷா தம்பதியரின் மகன் உதிரன், 1 வயது மற்றும் 11 மாதங்களே ஆன இந்த சிறுவன் தமிழ் அகராதி, மாதங்களின் பெயர்கள், வண்ணங்கள், விலங்குகள் மற்றும் பறவைகள் என ஏராளமான சொற்கள் மற்றும் படங்களின் பெயர்களை தனது மழலை குரலில் கூறி அசத்துகிறார். இந்நிலையில் சிறுவன் உதிரனின் சாதனை நோபல் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளது. சிறுவன் உதிரனுக்கு நோபல் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் தீர்ப்பாளர் சிவமுருகன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இதுகுறித்து சிறுவனின் தாயார் மகிஷா கூறுகையில், சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நண்பர் ஒருவர் பரிசளித்த சிறு புத்தகத்தை உதிரன் ஆர்வமாக படிக்க தொடங்கியதை தாம் கவனித்ததாகவும், குறிப்பாக இதுபோல பொருட்களின் பெயர்களை கூறுவதால் வீட்டிலேயே பிரத்யேக பயிற்சி அளித்ததால் இந்த சாதனையை செய்ய முடிந்ததாகவும் தெரிவித்தார். ஃபஸ்ட்டு உதிரனுக்கு ஃப்ளாஷ் கார்டு வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ளாஷ் கார்டு வந்து கிஃப்டாக வந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இது என்னென்னு கேட்க ஆரம்பித்தோம். நாங்களும் சரி இன்ட்ரெஸ்டாக கேட்கணும்னு சொல்ல ஆரம்பித்தோம். ஃப்ளாஷ் கார்டு முடிஞ்சிச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கானேனு வேறு புக்கு, ஆல்ஃபபெட்ஸு, ரைம்ஸ் எல்லாம் வாங்கி சொல்ல ஆரம்பித்தோம். தென் வீட்டில் டிவி இல்லை, மேரேஜ் பண்ண போய் டிவி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்காட்டிக்கு இந்த புக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணால் இப்போ சொல்லவே ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெண்ணையாற்றின் கிளை நதியின் குறுக்கே சட்டத்திற்கு புறம்பாக கர்நாடக அரசால் கட்டப்பட்ட யார்கோல் தடுப்பணையை அகற்ற வேண்டும் என்றும், 3 புதிய வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி 15 ஆகஸ்ட் டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பி எஸ் சுந்தரம் வீதியைச் சேர்ந்தவர் குமாரவேல் மீனாட்சி தம்பதியினர். இவர்கள் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள மாதையன் கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்தபோது இருசக்கர வாகன ஓட்டிய ஒருவர் சாலையில் பாம்பு சென்றதால் திடீரென வாகனத்தை நிறுத்தியுள்ளார். இதனால் பின்னால் வந்த குமாரவேல் வாகனத்தை நிறுத்த முற்பட்டபோது அவரின் மனைவி கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மீனாட்சி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள தோப்பின் உள்ளே நுழைந்து சிலர் மது அருந்தியுள்ளனர். இதனை அறிந்த தோப்பின் உரிமையாளர் இருதயராஜ் தனது 2 மகன்களுடன் சென்று தட்டி கேட்டபோது அவர்கள் இருதயராஜ் மற்றும் அவரது 2 மகன்களையும் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினர். இதில் கிறிஸ்டோபர் என்ற மருத்துவ மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு மகன் ஜோசப் மற்றும் தந்தை ஆகியோர் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். க
கன்னியாகுமரி மாவட்டம் மலையோர கிராமமான சிற்றாறு பகுதிக்கு அடுத்து ஆலஞ்சி பகுதி உள்ளது. இந்த பகுதியில் பல வருடங்களாக குடிசைகளில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு அரசு மாற்று இடத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி குடியமர்த்தியுள்ளனர். இதனையடுத்து இந்த பகுதியில் ரப்பர் எஸ்டேட் நடத்தும் காந்திமதி ரப்பர் எஸ்டேட் உரிமையாளர் அரசு மரங்கள் நிற்கும் பகுதியை சுற்றி முள்வேலி அமைத்து அரசு இடத்தை அபகரிப்பு செய்துள்ளார். இதனை அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முள்வேலி அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தடுப்பு வேலி அமைக்க வந்தவர்கள் திரும்பி சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள மாஞ்சங்கொள்ளை புதூர் பகுதியில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பண்ணை வீட்டிலும் அதே பகுதியில் வாணியம்பாடி தனியார் பள்ளி தாளாளரின் பண்ணை வீட்டிலும் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி கொள்ளை முயற்சி நடைபெற்றது. ஆனால் பணம் நகை எதுவும் இல்லை என்பதால் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருக்கும் என எண்ணி ஹார்ட் டிஸ்கை எரித்து உள்ளனர். மேலும் வாணியம்பாடி ஆசிரியர் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஜூன் 23ஆம் தேதியும் முஸ்லிம்பூர் அபுபக்கர் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் ஜூலை 13ஆம் தேதியும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது நவீத் என்ற இளைஞரை விசாரணை செய்தனர். அதில் இரண்டு வீடுகளில் 20 சவரன் தங்க நகையையும் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பள்ளி தாளாளர் வீடுகளிலும் கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதையடுத்து நவீத்தை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி அருகே உள்ள வீர நாராயண மங்கலத்தைச் சேர்ந்தவர் இசக்கி ராஜா. இவர் தனது தந்தையுடன் இந்த பகுதியில் உள்ள பழைய ஆற்றில் வலையை வீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது இசக்கி ராஜா வழுக்கி விழுந்ததில் ஆற்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டார். இதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு சடலமாக இருந்த இசக்கி ராஜாவை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பனகுடி மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழை பெய்து வருவதால் கன்னிமராத்தோப்பு ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வள்ளியூர் ராதாபுரம் பனகுடி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கன்னிமராத்தோப்பு ஓடையில் குவிந்து உள்ளனர். இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போலீசார் மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய தடுப்பணையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளித்து மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறையில் பெய்த கனமழைக்கு பிறகு வானில் தோன்றிய வானவில்லை பொதுமக்கள் கண்டு ரசித்து செல்போனில் படம் பிடித்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக மயிலாடுதுறையில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. காலை முதல் வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலையில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மழை விட்ட சிறிது நேரத்தில் வானில் தோன்றிய வானவில்லினை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்து தங்கள் செல்போனில் படம் பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகள் தமிழ்நாடு கர்நாடக எல்லை ஜூஜுவாடியில் பயணிகளை இறக்கிவிட்டு வழக்கமாக கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய பயணிகளை ஏற்றி ஒசூர் செல்கிறது. இந்நிலையில் கர்நாடக பேருந்துகள் தமிழகத்தில் உள்ளே நுழைந்து ஒசூர் அடுத்த சிப்காட் பகுதியில் நிறுத்தி தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மக்களை கர்நாடக பேருந்துகள் ஏற்றி செல்கிறது. ஆனால் தமிழக பேருந்துகள் இன்னும் கர்நாடகா உள்ளே செல்லவில்லை. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய சுற்றுவட்டார கிராமங்களில் வெயில் அடித்து வந்த நிலையில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் செம்மலை, ஓமலூர் எம்எல்ஏ மணி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் அதிமுகவில் விரைவில் உட்கட்சி தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சத்திரப்பட்டி ரயில்வே கேட் அருகே உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சிஐடியு அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை ஊழியர்களின் ஆண்டு பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊழியர்கள் பணியாற்றும் போது ஏற்படும் சிக்கல்களை களைவது குறித்தும் தொழிலாளர்கள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் 4 கிலோ எடையுள்ள கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரை கைது செய்த போலீசார் கஞ்சாவையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை திருச்சி சாலை சுங்கச்சாவடி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக விராலிமலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் மாறுவிடத்தில் சென்று அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சாவை இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யும் அவர்களிடமிருந்து 1/2 கிலோ கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மேட்டுத் தெருவைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையோரத்தில் உள்ள மின் கம்பத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து கும்பகோணம் கிழக்கு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி கட்சி அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுவது குறித்தும் செப்டம்பர் 14 தேமுதிகவின் 17வது ஆண்டு விழா குறித்தும் மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாபு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே எஸ் ராமலிங்கபுரத்தில் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை ரத்து செய்யக்கோரி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது. 3 இருசக்கர வாகனங்களில் கயிறு கட்டி அதை இழுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்றவாறு இளைஞர் பெருமன்றத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்தது. இதனால் பந்தலூரில் உள்ள அட்டி பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. புளியம்பாறை உள்ளிட்ட ஆறுகளில் திடீரென தண்ணீரின் அளவு அதிகரிக்க துவங்கியது. பாண்டியாற்றில் வழக்கத்தை விட அதிகமான தண்ணீர் சென்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள தீர்த்தம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 10 கிலோ கஞ்சாவையும் 4000 பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனா்.